ஓம்பாலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் ராமநாமத்தின் மந்திர மகிமைகளை பற்றி காணலாம். வாருங்கள். நமக்கு நன்மை வர வேண்டுமானால் ராமநாமத்தை இடைவிடாமல் கூற வேண்டும். நமது ஒவ்வொரு மூச்சும் ராம் ராம் என்றே உச்சென்றும் வெளியேறுதலும் வேண்டும். நாம் அறியாமல் செய்த தவறுக்கு ராமநாமமே மிக சிறந்த பிராயச்சித்தம் ஆகும். அறிந்தே செய்த தவறானால் அதற்கு வருந்துவதும் தண்டனையை ஏற்பதும் பிராயச்சித்தமாக ராமநாமமே சிறப்பாகும். காலால் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ராம் என்றே நடக்க வேண்டும். எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணம் ராமநாம ஜபமே. கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கிலிருந்து விலகிவிடுவோம். அதுபோல ராமநாமாவில் கரைய கரைய துக்கத்திலிருந்து விலகிச் செல்கிறோம். ராமநாம ஜபத்திற்கு குரு கிடைக்க வேண்டும் என்று காலதாமதம் செய்தல் கூடாது. ஏனெனில் ராமநாமமே தன்னுள் குருவையும் கொண்டுள்ளது. நாமமே பிரம்மம், நாமமே குரு, நாமமே எனலாம். காலை படுக்கையில் விழிப்பு வந்தவுடனே சொல்ல வேண்டியது ராமநாமம். எழுந்து கடமைகளை செய்யும் போதும் சொல்ல வேண்டியதும் ராமநாமம். அந்த நாள் நமக்கு ராமநாம நாளாக இருத்தல் வேண்டும். ராமநாம ஜபத்தில் நாம் இருந்தால் நமது கர்ம வினையின்படி ஏதேனும் துக்கமோ அவமானமோ நிகழ வேண்டியதாயின் அவைகள் தடுக்கப்படும், அல்லது நமக்கது பாதிப்பின்றி மாற்றி அமைக்கப்படும். பாதிப்பினை தாங்கும் வலிமையையும் அதுவும் பிரசாதமாக ஏற்கும் பக்குவமும் நமக்கு வரும். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் ராமநாமா சொல்லலாம். எங்கும் உணவு உண்ணும் முன் ராமநாமா சொல்லி சாப்பிடலாம். இறைவனும் அவனது நாமாவும் ஒன்றே. ராமநாமா எழுத மனம், உடம்பு, கைகள் ஒருமித்து செயல்பட வேண்டும். ஆனால் ராமநாமா சொல்ல மனம் மட்டும் போதும். இதைத்தான் நான் உண்டு நாமா உண்டு என்றனர் பெரியோர்கள். ஒரு வீட்டில் உள்ள பெண் ராமநாமா சொன்னால் அந்த பெண்ணின் குடும்பம், கணவன் குடும்பம், குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவரும் பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவார்கள். அந்த வீட்டிலே தெய்வீகம் நிறைந்து விடும். அதுவே கோவிலாகும். எல்லாவித சாஸ்திர அறிவும் ராமநாமாவில் அடங்கும். எல்லாவித நோய்களுக்கும் ராமநாமா சிறந்த மருந்து. துன்பங்களுக்கும் அதுவே முடிவு. நமது லட்சியம் அழியா ஆனந்தமே. அது ராமநாம ஜபத்தால் பெற முடியும். ராமநாமாவினால் வினைகள் எரிந்து எரிந்து நோய்கள் குறையும். சஞ்சிதம் ஆகமியம் கருகி பிராப்தம் சுகமாக அனுபவித்து ஜீரணிக்கப்படும். நமது பயணத்தில் பஸ்ஸிலோ காரிலோ ரயிலிலோ பைக்கிலோ செல்லும் போதும் ராமநாமா சொல்லலாம். அதனால் விபத்துகள் தவிர்க்கப்படும். காசி விஸ்வநாதர் கோயிலில் மாலை வழிபாட்டின் போது, அதாவது சப்தரிஷி பூஜையின் போது, ஒவ்வொரு நாளும் பில்வத்தலங்களில் சந்தனத்தால் ராமநாமம் எழுதி அவற்றை விஸ்வநாதருக்கு சமர்ப்பிக்கிறார்கள். பெண்களின் இயற்கை உபாதை நாட்களிலும் ராமநாமா சொல்வதன் மூலம் அந்த பிரபஞ்ச சக்தியிடமே அடைக்கலமாகிறோம். ராமநாமா சொல்ல எந்த ஒரு விதியும் இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பெண்கள் சமைக்கும் பொழுது ராமநாமம் சொல்லி சமைத்தால் அந்த உணவே ராம பிரசாதமாகி அதை உண்பவருக்கு தூய குணங்களையும் நோயற்ற தன்மையையும் அவர்களது உடல் ஆரோக்கியத்தையும் பெறும். நோய்கள் இருப்பின் குணமாகும். வேதங்களின் படி ஒருவன் புண்ணிய நதிகளில் நீராடி பின்பு வேதம் கற்று பூஜைகளை நிழலிப்படி செய்தவனாய் யோகியாய் முந்தைய ஜென்மங்களில் வாய்ந்தவனாக இருந்தால் சுமார் 40 லட்சம் பிறவிகளை கடந்தவனாக இருந்தால் மட்டுமே அவனால் ராமநாமாவை ஒருமுறை சொல்ல முடியும். ராமநாமாவை உரக்க சொல்லுங்கள். காற்றில் ராமநாம அதிர்வு பரவி உங்களை சுற்றிலும் காற்றில் ஒரு தூய்மையை ஏற்படுத்தும். கேட்கும் மற்றவர்க்குள்ளும் அந்த தூய அதிர்வு ஊடுருவி தூய்மை மற்றும் அமைதியை கேட்பவருக்கும் தரும். சுற்றியுள்ள மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் ராமநாமா கேட்டு கேட்டு அவைகளும் மிக உயர்ந்த பிறவிகளை பெறலாம். இதுவும் சேவையே. யார் அறிவார்?
நமது முந்தைய பிறவிகளில் நாமும் ராமநாமா கேட்டு கேட்டு இப்போதைய பிறவினை பெற ஏதேனும் ஒரு பக்தரின் வீட்டருகில் மரமாய் செடியாய் பறவையாய் விலங்காய் இருந்தோமோ என்னவோ அப்புண்ணிய பலனை ராமனே அறிவான். ராமநாமா சொல்லும் பொழுது ஏற்படும் தூய அதிர்வானது காற்றில் பதிந்துள்ள மனிதர்களின் தீய எண்ணங்களால் ஏற்பட்ட தீய அதிர்வுகளை தீய சக்திகளை நோய் கிருமிகளை அழித்துவிடும். ராமநாமா அதிர்வு நமது இரத்தத்தில் உள்ள டிஎன்ஏ மற்றும் ஜெனிகோடிங்கில் உள்ள குணங்களுக்கு காரணமான கோபம் வெறுப்பு பொய் பொறாமை சூது போன்ற தீய குணங்களின் தன்மைகளுக்கு காரணமான ஜெனிகோடிங்கை அழித்து ராமநாமா அதிர்வு சாந்தம் பொறுமை பணிவு உண்மை தூய்மைக்கு காரணமான ராமனின் ராமரின் குணங்களை ஏற்படுத்தும். பாவோ தத் பவதி எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய். ராமநாமம் சொல்ல பரபிரம்மே ஆகிவிடுகிறோம். அகில உலகையும் பாவித்து காக்கும் விந்தைமிக்கதோர் நுண்ணிய சக்தியே ராம். அதுவே உருவம் கொண்டபோது தசரத ராமனாக சீதா ராமனாக ரகுராமனாக கோதண்ட ராமனாக பெயருடன் நாம ரூபமாக வந்தது. உண்மையில் சத்தியமாம் ஒரே உண்மை ராம் ஒருவனே. ராம் அனைத்திலும் உள்ளான், அனைத்தும் ராமில் உள்ளன. ராம் ஒருவனே உண்மையான பேரன்பே வடிவான உணர்வுமய வஸ்து பிரம்மம் என்பதும் அவனே. எண்ணம் மனம் செயல் உள்ளம் உயிர் அனைத்தும் ராமில் ஒடுங்க வேண்டும். இடைவிடாது ராமநாமத்தை ஜெபித்து வந்தால் அழியா இன்பத்தை ராம் அருள்வான் என சுவாமி பப்பா ராமதாஸ் தனது தந்தையிடம் உபதேசமும் பெற்று ராமநாமத்தில் கரைந்து ராமரசமாய் அதன் மயமாய் தானே ஆனார். நமது அடைக்கலம் ராமநாமா. அதுவே நம்மை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றும் பிறவித்தலையை அறுக்கும். மற்ற எல்லா தர்மங்களுக்கும் ஒன்று பாவத்தை நீக்கும், மற்ற ஒன்று புண்ணியத்தை தரும். ஆனால் ராமநாமா ஒன்றே பாவத்தை அறுத்து புண்ணியமும் அர்ப்பணமாகி பாவ புண்ணியமற்று முக்தி தரும். ராமநாமா மட்டுமே நன்மையை கொண்டு வந்து தரும். மருந்தின் தன்மை தெரியாமல் சாப்பிட்டாலும் அது நோயினை குணப்படுத்திவிடும். அதுபோல ராமநாமாவும் சொல்ல சொல்ல பிறவி நோயை துக்க நோயை ஆசை என்ற சம்சார நோயை அழித்துவிடும். நமது கைகளால் எது கொடுத்தாலும் அது நமது தலைவனாகிய ஸ்ரீராமனுக்கே எதிரில் உள்ள மனித வடிவில் உள்ள எஜமான் ஸ்ரீராமனுக்கே கொடுக்கிறோம். எது எதனை எவரிடம் இருந்து பெற்றாலும் நமது அன்னையாகிய ஸ்ரீராமனே எதிரில் உள்ள மனித வடிவில் கருணையுடனும் அன்புடனும் நமது நன்மைக்காக தருகிறான். இந்த உணர்வு பெருக பெருக ஸ்ரீராமனே தந்து வாங்குகிறான். எதிரில் உள்ள மனிதரை கவனிக்காமல் அவரின் அந்தராத்மாவுடனே பேசுகிறோம். ராம் அன்னையே இந்த உடலுள் இருந்து நீயே பேசி இயங்கி செயல்படுகிறாய் என வணங்க நமஸ்கரிக்க கொடுப்பவன் ஸ்ரீராமன் வாங்குபவன் ஸ்ரீராமன். ராமநாமா சொல்ல சொல்ல நிகழும் எல்லா செயல்களும் நிகழ்ச்சிகளுக்கும் அந்த ஒன்றே காரணமாகிறது என்பதும் எல்லாம் அந்த பிரம்மத்தின் விளையாட்டே என்பதும் உள்ளங்கை நெல்லிக்காய் நெல்லிக்கனியாய் உணரப்படும். ராமநாமா சொல்ல சொல்ல சொல்லுவதன் மூலம் பார்ப்பது ராம் பார்வை ராம் பார்க்கப்படுவது ராம் கேட்பது ராம் கேள்வி ராம் கேட்கப்படுவது ராம் புலன்கள் ராம் உணர்வது ராம் உணரப்படுவது ராம் உணர்வு ராம் இந்த பிரபஞ்சம் ராம் இந்த மனம் ராம் புத்தி ராம் உடலும் ராம் ஆன்மா ராம் 24 தத்துவங்கள் ராம் நன்மை தீமை இன்பம் துன்பம் எல்லாம் ராம் எல்லாம் ராம் ராம் ராம். இத்தகைய ராமநாமாவில் பைத்தியமாவதே அனைத்தும் ராமனாக ஆன்மாவாக அனைத்தும் ஒன்றாக அறிவதே உண்மையான அறிவு. அனைத்தும் ஒன்றாக ராமனாக பார்ப்பதுவே எல்லா எண்ணங்கள் எல்லா செயல்கள் எல்லா உணர்ச்சிகளிலும் இறை உணர்வை உணர்ப்பதுவே இந்த பிறவியின் பயனாகும். இந்த வையகம் முழுதும் பறந்து விருந்து நிற்கும் பொருள் அழிவே இல்லாதது என்பதை அறிந்து கொள். அது தீங்கற்றது, அதனை அழிக்க யாராலும் முடியாது. ஜெய் ஸ்ரீராம் ஜெய்.